சிங்கள கட்சிகளை நாங்கள் தாயகத்திலே அனுமதித்தால் நாளைக்கு சிங்கள குடியை தங்கள் தாயகத்தில் வருவதற்கான சூழல் உருவாகும். விகாரைகள் கட்டுவதற்கான சூழல் உருவாகும். நல்லூரில் கூட விகாரைகள் வருவதற்கான ஒரு சூழல் அரசு தொடர்ச்சியாக பச்சை ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆக்கிரமிப்பு அரசை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. வெற்றி காசோலையில் எல்லாம் நாங்கள் கையெழுத்து வைப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ் மக்களினுடைய நலன்களை பேணுகின்ற போதுதான் நாங்கள் அது தொடர்பாக கவனம் செலுத்துவோம் என்கின்ற உண்மையை அவர்களுக்கு. இந்த ஆக்கிரமிப்புகள் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய தீர்மானம், அரசாங்கங்களுடைய தீர்மானம் அல்ல, அது இலங்கை அரசினுடைய தீர்மானம். அவை எந்த அரசு எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வாழ்கிறோம். மேக்ஸ் கிளீனை தரும் மூன்று கட்டிகளுடனான விம் மேக்ஸ் கட்டி ₹30 மேக்ஸ் அமைப்புடன். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் மக்களில் உள்ள தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளும் பொது அமைப்புகளும் இணைந்து தமிழ் பொது வேட்பாளர் ஒருவரை நாங்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தியிருக்கின்றோம். ஏன் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறோம் என்று சொன்னால், அதற்கு பிரதானமாக 5 காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, தமிழ் மக்களை ஒரு தேசமாக அணிதிரட்டுவதற்கு. இன்றைக்கு தமிழ் மக்கள் கட்சிகளாக, கட்சிக்குள் அணிகளாக, சாதிகளாக, பிரதேசங்களாக, மதங்களாக பிளவுபட்டிருக்கிறார்கள். அவை இந்த பிளவினை தடுத்து தமிழ் மக்களை ஒரு தேசமாக திரட்ட வேண்டிய அவசியம் இருக்கின்றது. தமிழ் மக்களை பொறுத்தவரையில் இன்று 2 பெரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கின்றார்கள். ஒன்று, அவர்கள் இந்த பெருந்தேசியவாதத்தினுடைய ஆக்கிரமிப்பு செயற்பாடுகளை கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். அதே வேளையில் சர்வதேச அரசியலை கையாள வேண்டி இருக்கின்றார்கள், கையாள வேண்டிய நிலையில் இருக்கின்றார்கள். ஏனென்றால் தேசியன பிரச்சனை என்பது ஒரு சர்வதேச பிரச்சனை. இந்த கையாளலை தமிழ் மக்கள் தனித்து தனித்து கையாள முடியாது. துண்டு துண்டுகளாக கையாண்டால் அங்கே எவருமே இதனை கணக்கில் எடுக்கப் போவதில்லை. ஆகவே நாங்கள் தேசமாக திரள வேண்டிய அவசியம் இருக்கின்றது. ரெண்டாவது, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை தமிழ் மக்கள் தொடர்ச்சியாக சொல்ல வேண்டிய தேவை இருக்கிறது. அதனை சொல்வதன் ஊடாகத்தான் நாங்கள் உள்நாட்டிலும் சரி, சர்வதேசத்திலும் சரி, தமிழ் மக்களுக்கு என்ன தேவை என்பதை உறுதியாக எங்களால் கூறுவதற்கு இயலுமானதாக இருக்கும். மூன்றாவது, இந்த அரசு தொடர்ச்சியாக பச்சை ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வருகிறது. இந்த ஆக்கிரமிப்பு அரசை அம்பலப்படுத்த வேண்டிய தேவை ஒன்று இருக்கிறது. அம்பலப்படுத்தாமல் தமிழ் மக்கள் தங்களுடைய அரசியலில் ஒருபோதுமே முன்னேறி செல்ல முடியாது. நாலாவது, இனப்பிரச்சனை என்பது இன்று நேற்று தோன்றியது அல்ல. சுதந்திரத்துக்கு முற்பட்ட காலத்திலிருந்து தோன்றி இன்று வரை வளர்ந்து வருகின்ற ஒரு பிரச்சனை. தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இருப்பதை அழிக்கின்ற பிரச்சனை. தமிழ் மக்கள் தேசிய இனமாக இருப்பதை தாங்கி இருக்கின்ற அந்த நிலையை உறுதிப்படுத்துகின்ற நிலத்தை, மொழியை, பொருளாதாரத்தை, கலாச்சாரத்தை அழிக்கின்ற பிரச்சனை. ஆகவே நாங்கள் இந்த அழிப்புகளை அம்பலப்படுத்த வேண்டிய கட்டாயம் இருக்கின்றது. அடுத்து இந்த நாலாவது விஷயம், இந்த பொருளை இன்றைக்கு இலங்கையிலே முக்கியமாக மேலாதிக்கம் செலுத்துகின்ற பொருளாதார பிரச்சனையை காரணமாக காட்டி இனப்பிரச்சனையை நிலவிரிப்புக்குள் தள்ளுகின்ற ஒரு முயற்சியை தொடர்ந்து வருகின்ற ஆட்சியாளர்கள் செய்து வருகின்றார்கள். ஆகவே இந்த நிலவிரிப்புக்குள்ளே தள்ளுவதை நாங்கள் தடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒன்று இருக்கிறது. நிலவிரிப்புக்குள்ளே தள்ளுவதை தடுப்பதன் மூலம்தான் தமிழ் மக்களினுடைய அந்த அபிலாசைகளை, இனப்பிரச்சனை இருக்கிறது என்கின்ற அந்த உண்மையை வெளியில் கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். ஐந்தாவது விஷயம், இன்றைக்கு சிங்கள வேட்பாளர்கள் ஒரு வெற்றி காசோலை சிந்தனையில் இருக்கின்றார்கள். அந்த வெற்றி காசோலையில் தமிழ் மக்கள் கையெழுத்திட்டு தருவார்கள் என்பது அவர்களுடைய வரலாற்று ரீதியான எண்ணமாக இருக்கிறது. அதனை நாங்கள் உடைக்க வேணும். வெற்றி காசோலையில் எல்லாம் நாங்கள் கையெழுத்து வைப்பதற்கு தயாராக இல்லை. தமிழ் மக்களினுடைய நலன்களை பேணுகின்ற போதுதான் நாங்கள் அது தொடர்பாக கவனம் செலுத்துவோம் என்கின்ற உண்மையை அவர்களுக்கு நாங்கள் கூற வேண்டியதாக இருக்கிறது. அதே வேளையில்
சிங்கள வேட்பாளருக்கு நாங்கள் வாக்களிப்பதன் மூலம் தமிழ் மக்களை பொறுத்தவரையில் நிறைய பாதிப்புகளுக்கு அவர்கள் முகம் கொடுக்க வேண்டிய அபாயங்கள் ஏற்படலாம். அதில் முதலாவது, இன்றைக்கு சிங்கள வேட்பாளர்களாக இருக்கின்ற அந்த முக்கிய நான்கு நபர்களும் தமிழ் மக்களினுடைய நண்பர்கள் அல்லர். நான்கு பேருமே பெருந்தேசியவாதத்தினுடைய கைதிகளாக இருக்கின்ற போது நாங்கள் அவர்கள் ஒருபோதுமே தமிழ் மக்களினுடைய நண்பர்களாக இருக்க முடியாது. அவை நண்பர்களாக இல்லாத ஒருவருக்கு தமிழ் மக்கள் ஆதரிப்பது என்பது உண்மையில் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை மிக மோசமாக பலவீனப்படுத்துவதாகத்தான் இருக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த அரசு தொடர்ச்சியாக ஆக்கிரமிப்புகளை செய்து தமிழ் மக்களை ஒடுக்கி வருகிறது. இந்த ஆக்கிரமிப்புகள் என்பது இலங்கை அரசாங்கத்தினுடைய அரசாங்கங்களுடைய தீர்மானம் அல்ல, அது இலங்கை அரசினுடைய தீர்மானம். அவை எந்த அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த ஆக்கிரமிப்புகளை செய்து கொண்டு வாழ் இருக்கும். அப்போ நாங்களும் தமிழ் மக்களும் சேர்ந்து ஒரு ஜனாதிபதியை, ஒரு சிங்கள ஜனாதிபதி ஒரு ஆளை தெரிவு செய்துவிட்டு நாளைக்கு அவர்கள் ஆக்கிரமிக்கிறார்கள் என்று சொல்லி எங்களால் ஒரு நாளும் குரல் எழுப்ப முடியாது. அந்த குரலுக்கு எந்தவித மரியாதையும் கிடைத்து விடவும் முடியாது. இது ரெண்டாவது விஷயம். மூன்றாவது விஷயம், இன்றைக்கு சிங்கள கட்சிகளை நாங்கள் தாயகத்திலே அனுமதித்தால் நாளைக்கு சிங்கள குடியேற்றங்கள் தாயகத்தில் வருவதற்கான சூழல் உருவாகும், விகாரைகள் கட்டுவதற்கான சூழல் உருவாகும். நல்லூரில் கூட விகாரைகள் வருவதற்கான ஒரு சூழல் உருவாகக்கூடிய அபாயங்கள் எல்லாம் இருக்கிறது. சிங்கள கட்சிகளை நாங்கள் இங்கே இடம் கொடுப்போமங்க, அது எங்களுடைய தேசியத்தை முழுமையாகவே பாதிக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கும். ஆகவே இந்த பாதிப்புகள் காரணமாக நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்பதை நான் இங்கு தெரிவிக்க விரும்புகின்றேன். அடுத்த இன்னொரு கேள்வி வருகின்றது, இரண்டாம் விருப்ப வாக்கை அளிக்கலாமா என்கின்ற கேள்வி வருகிறது. ரெண்டு காரணங்களுக்காக இரண்டாம் விருப்ப வாக்கை அளிக்கக்கூடாது என நான் இங்கு கூற விரும்புகின்றேன். ஒன்று, இரண்டாவது விருப்ப தேர்வுக்குரியவர் அன்று தென்னிலங்க வேட்பாளர்கள் எவருமே இல்லை. அவை விருப்ப தேர்வுக்குரிய தமிழ் மக்களினால் விருப்பத்துக்குரியவர்கள் அன்று எவரும் இல்லாத நிலையில் நாங்கள் தென்னிலங்க வேட்பாளருக்கு வாக்களிக்க முடியாது. ரெண்டாவது விஷயம், நாங்கள் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்துகின்ற போது ஒரு இலக்கின் அடிப்படையில் நாங்கள் நிறுத்துகின்றோம். அந்த ரெண்டாவது விருப்ப வாக்கை நாங்கள் சிங்கள வேட்பாளருக்கு அளிப்பதன் மூலம் அந்த முதலாவது விருப்ப வாக்கினுடைய இலக்கை பலவீனப்படுத்துவதாக அமையும். அப்போ முதலாவது வாக்கு அந்த பொது வேட்பாளருக்கான வாக்கு பலவீனப்படுத்துவதாக ரெண்டாவது வாக்கு வரக்கூடியதான சூழல் இருக்குது. ஆகவே ரெண்டாவது வாக்கை அளிப்பது பற்றி நாங்கள் நினைத்தே பார்க்க முடியாது என்றே நான் நினைக்கின்றேன். இதைவிட இன்றைக்கு தமிழ் மக்களை பொறுத்தவரையில் அகரீதியான பல பிரச்சனைகள் இருக்குது, புறரீதியான பல பிரச்சனைகள் இருக்குது. புறரீதியான பிரச்சனைகள் என்ற வகைக்குள்ளே நாள்தோறும் நடக்கின்ற ஆக்கிரமிப்புகள் இருக்குது. ஏற்கனவே நான் கூறின இந்த இனப்பிரச்சனையை நிலவிரிப்புக்குள்ளே தள்ளுகின்ற பிரச்சனை இருக்கிறது. மூன்றாவது, படையினருடைய கெடுபிடிகள் இருக்கின்றது. நாலாவது, இந்த பூகோள அரசியல் என்கின்ற விடயம் இன்றைக்கு இலங்கையினுடைய அனைத்து விவகாரங்களையும் தீர்மானிக்கணும் ஒன்றாக இருக்கிறது. மற்றது, தமிழர் தாயகத்தில் சிங்கள கட்சிகள் ஊடுருவுகின்ற நிலைமை இருக்கிறது. இதிலெல்லாம் புற நெருக்கடிகள், அதேவேளையில் அக நெருக்கடிகளும் இருக்கிறது. தமிழ் மக்கள் ஏற்கனவே நான் கூறியது போல தமிழ் மக்கள் புலவுண்டு இருக்கின்றார்கள். மற்ற தமிழ் மக்கள் மத்தியில் இந்த சிங்கள என்ன தென்னிலங்கை சார்பு கட்சிகள் மேலோங்குகின்ற நிலைமையெல்லாம் இருக்கிறது. அப்போ அவற்றி எல்லாத்தையும் நாங்கள் மற்றது அகமுரண்பாடுகளால் தமிழ் மக்கள் புலவுபட்டு இருக்கிற நிலைமைகள் இருக்குது. இது எல்லாத்தையும் நாங்கள் தடுக்கணும். ஆகவே அக நெருக்கடிகளையும் புற நெருக்கடிகளையும் கையாள்வதற்கு அல்லது அதனை இல்லாமல் செய்வதற்கு ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வர வேண்டியது அவசியம். இந்த தமிழ் பொது வேட்பாளர் ஒரு ஒருங்கிணைந்த அரசியலை கொண்டு வரக்கூடியதான ஒரு சூழலை உருவாக்குவார். எனவே மக்களிடம் நாங்கள் வினயமாக வேண்டிக் கொள்வது, நீங்கள் சங்குக்கு வாக்களித்து தமிழ் மக்கள் எல்லா அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்கிறார்கள் என்ற செய்தியை உலகுக்கு சொல்வதற்கு நீங்கள் அனைவரும் தயாராக வேண்டும் என இந்த இடத்தில் மிகவும் வினயமாக வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.